2018லயும் கலக்குனீங்க, 2023லயும் கலக்கிருக்கீங்க, எப்படி இருந்தது இந்த ஃபீலிங் ரெண்டாவது முறை ஜெயிச்சது? எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் இந்துமதி. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா 2018ல் வின் பண்ணிட்டு அதோட 2019 போனோம், பட் வந்து குவார்ட்டரில் வந்து வந்துட்டோம். இருந்தாலும் அடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் தான் ஆடி இருக்கேன் தமிழ்நாடுக்காக. 2023 எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். நம்ம வந்து ரொம்ப 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 ஹாப்பியான ஒரு விஷயம். அப்போ சீனியர்ஸாக இருந்து வின் பண்ணோம். இப்போ ஜூனியர்ஸ் பிளேயர்ஸ் கூட சீனியர் மிக்ஸ் ஆகி நம்ம விளையாடுறது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரெஷர் இருந்ததா உங்களுக்கு வந்து? ஆனால் வந்து அது வந்து இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு நல்லா விளையாண்டிங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்துச்சு தான். இருந்தாலும் வந்து எங்களுக்கு அது வந்து எப்படி சொல்கிறது, ஜூனியர்ஸ்க்கு வந்து அந்த பொறுப்பை நம்ம சொல்லணும்ல, இதெல்லாம் இருக்குடா நீங்கள் வந்து இப்போ ஆனீங்கன்னா இந்த இதெல்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்லி அவங்க கொடுத்த ஒரு சப்போர்ட்ல தான் நாங்கள் இருந்தோம். ஃபைனலாக ஒரு கேள்வி, நீங்கள் ஹீரோக்கு போய் விளையாடலாம், அந்த அளவுக்கு இந்துமதிக்கு திறமை இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. கண்டிப்பாக போகிறதுக்குரிய இது இருக்குது, வாய்ப்புகள் இருக்குது, கிடைச்சா போவேன். எனக்கும் வந்து போகணும்னு ஆசை தான். அடுத்த ஸ்டேஜ்னா அதானே இருக்குது இப்போதைக்கு. ஸோ அடுத்த ஸ்டேஜில் போய் பர்ஃபார்ம் பண்ணணும்னு எனக்கும் ஆசை. இப்போ எல்லாருக்கும் நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு சொன்னாங்க, இந்த வெற்றியின் மூலமாக எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் சார். ஆல் தி வெரி பெஸ்ட் இந்துமதி, கலக்கிட்டீங்க, கீப் வினிங். என்னுடைய கனவு, அதுவும் இல்லாம மாணவிகளோட கனவு, அது வந்து நிறைவானது வந்து மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு எங்க எல்லாருக்குமே. ஆக்சுவலி கேர்ள்ஸோட ஒரு சைக்காலஜி விஷயத்த வந்து காமிக்குது. பயங்கரமா ஸ்ட்ராங்கா விளையாண்டாங்க கேர்ள்ஸ் எல்லாருமே. எல்லாரும் தமிழ்நாடு டீம் பத்தி என்ன சொன்னாங்க? ஏன்னா வந்து கோலே கன்சிட் பண்ணாம இவ்வளவு சிறப்பா விளையாண்டீங்க. நம்ம லீக் கிரவுண்ட்ல நம்மளோட பர்ஃபார்மன்ஸை பார்த்தே எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சார், டிசர்வ் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு டீம் தான். ஏன்னா இப்போ ஹரியானா டீமே பார்த்தீங்கன்னாலும் நிறைய கோல் ரிசீவ் பண்ணாங்க, ஒரு ஒரு டீம் கிட்டையும் 2-3 ட்ரா பண்ணாங்க, லூஸ் பண்ணல பட் ட்ரா பண்ணியிருந்தாங்க. தமிழ்நாடு டீம் ஓவராலாக எந்த லீக்லேயுமே, ஆக்ரால இதுக்கு முன்னாடி 3 மேட்சஸ் விளையாடும், ஸோ இதில் ஒரு 5 மேட்சஸ் டோட்டலாக 8 மேட்சஸ் லீக்ல ஒரு கோல் கூட தமிழ்நாடு டீம் வந்து ரிசீவ் பண்ணவே இல்லை. அதுவே தமிழ்நாடு டீம் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்ன்றது வந்து ப்ரூவ் பண்ணிச்சு சார். கோகிலா வந்து ஒரு சில வீரர்களை தவிர மற்றவங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொன்னீங்க, எவ்வளோ முக்கியம் பெண்கள் ஃபுட்பால் அடுத்த லெவலுக்கு போகணும்னா வேலை வாய்ப்பு எவ்வளோ முக்கியங்கிறது சொல்லுங்க எல்லாருக்கும். கண்டிப்பாக முக்கியம் சார். ஃபுல்லாக கேர்ள்ஸ் எல்லாமே மற்ற கேம் தெரியல சார், ஃபுட்பாலுக்கு விளையாட வர எல்லாருமே பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வெரி புவர்ட்டி பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்காகவே அவங்களுக்கு ஒரு வேலை தேவைப்படுது எல்லாருக்குமேனு. இதுக்கப்புறம் வந்து உமன் ஃபுட்பால் வந்து தமிழ்நாட்டில் டெவலப் ஆகணும் அப்படின்னா இவங்களுக்கு வேலை கொடுத்தா மட்டும்தான். இதுக்கு பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இவங்களை பார்த்து நிறைய பேர் வந்து கிராமத்துல இருந்தோ இல்லை மற்ற பக்கத்துல இருந்தோ பேரண்ட் எல்லாருமே இவங்க எல்லாரையும் விளையாடுறதுக்கு அனுப்புவாங்க. ஸோ இவங்களுக்கான ஒரு ஸ்டேஜ் கிடைச்சா மட்டும்தான் தமிழ்நாடு ஃபுட்பால் அடுத்த லெவலுக்கு வந்து மகளிர் அணி வந்து டெவலப் ஆகுன்றது என்னோட தாட்ஸ் சார். தமிழ்நாடோட டேலண்ட் பத்தி சொல்லுங்க, வந்து மணிப்பூர் அளவுக்கு நம்ம டேலண்ட் இருக்கா, மணிப்பூர் தாண்டியே இருக்கா, நம்ம இன்னும் எவ்வளவு தூரம் போகலாம் நம்ம வந்து விமென்ஸ் ஃபுட்பால்ல சார்? தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா சார், மணிப்பூர் பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க யோசிப்பாங்களான்னு தெரியாது, ஆனால் ஒரு நல்ல ஒரு சிந்தனை உள்ள நல்ல அறிவான குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு சில்ட்ரன்ஸு. அவங்க எல்லாருக்கும் வேகமும் இருக்குது, விவேகமும் இருக்குது. அதனால தான் நம்ம தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஜூனியர் நேஷனல்ஸாக இருக்கட்டும், கேலோ இந்தியாவாக இருக்கட்டும், நேஷனல் கேம்ஸு, இன்றைக்கி சீனியர் நேஷனல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்கோம். ஸோ மற்ற மாநிலங்கள் கம்பேர் பண்ணக்குள்ளார நம்ம குழந்தைங்களுக்கு வந்து எல்லா வகையிலுமே ப்ளஸ் பாயிண்ட் எல்லாமே விவேகமான இந்துமதி இருந்தனாலதான். பிரியதர்ஷினி அவங்களும் ஜூனியர், அவங்க கேட்டகரியில அவங்க விளையாண்டாங்க, ஆனாலும் அந்த இடத்துல ஒரு சீனியர் வந்து அந்த டீமை கண்ட்ரோல் பண்ணி விளையாட வைக்கிறதுக்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருந்தது இந்துமதி. அடுத்து வந்து இன்டர்நேஷனல் டீம்ல எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னா இந்தியன் டீமையும் வின் பண்ண வைப்போம் சார். சரி, அன்னைக்கு புதன்கிழமை ஜெயிச்சு அன்னைக்கு எப்படி நைட் செலிப்ரேட் பண்ணீங்க, எல்லாரும் தூங்குனீங்களா, செலிப்ரேஷன் எப்படி இருந்தது அதெல்லாம் சொல்ல முடியுமா? ஹோட்டல்ல வந்து கேக் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க, கேக் கட் பண்ணாங்க. ஒரு ஒரு 12 to 1 o'clock ஆயிடுச்சு சார், எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி போய் தூங்குறதுக்கு. அதுக்கு மேல கேர்ள்ஸ் தூங்குனாங்களான்றது அவங்களுக்கு தான் தெரியும். ஃபோன் கால்ஸ் எவ்வளவு வந்திருக்கும் அன்னைக்கு?
சார், ஏகப்பட்ட ஃபோன் கால்ஸ் அன்னைக்கு. ஃபோன் வந்து அடிச்சுட்டே இருந்தது ஃபுல்லா. கிட்டத்தட்ட ஒரு 12:00 வரைக்கும் ஃபோன் கால்ஸ் வந்துட்டே தான் சார் இருந்தது. நீங்க அச்சீவ் பண்ணிருக்கீங்க, இன்னும் நிறைய ஃபோன் கால்ஸ் வரும், நிறைய வாழ்த்து, அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நடக்கும். ஐ ஹோப் யூ கெட் தி ரிவார்ட்ஸ் திஸ் டைம். ஏன்னா வந்து வேலையும் கிடைக்கணும், ஒரு இன்சென்டிவும் கிடைக்கணும். சீஃப் மினிஸ்டர் அப்புறம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர்லாம் செய்வாங்கன்னு நம்புறோம். நாங்களும் வந்து சோசியல் மீடியால போட்டுட்டே இருக்கோம், இந்த டீம் வந்து பெரிய சாம்பியன்ஸ் லீக் ஏதாவது பண்ணணும்னு அதான் செய்வாங்கன்னு நம்புவோம். கண்டிப்பா சார், கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமா நான் உங்களை பாத்துட்டு இருக்கேன் சார். எங்க உமன்ஸ் டீம் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு வெற்றி கிடைச்சாலும் ஃபர்ஸ்ட் பேசுற ஒரு ஆள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தான் சார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. உங்க எல்லாருடைய சப்போர்ட் இருக்க வரைக்கும் கண்டிப்பா எங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது. தேங்க்யூ.